உங்கள் கல்யாணம் எப்படி ஆச்சு, நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க, நீங்கள் எந்த மாதிரி உங்கள் சூழ்நிலை இருந்துச்சு அப்படிங்கிறத நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கான மொத்த பதிலும் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி சாரோ. ஒரு எங்களோட லைஃப் ட்ராவல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அந்த லவ் ஸ்டோரி எப்படி, எங்கள் மேரேஜ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறோம். ஏன்னா நிறையா பேர் நிறையா கேள்விகள் கேட்டிருக்கீங்க, உங்கள் கல்யாணம் எப்படி ஆச்சு, நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க, நீங்கள் எந்த மாதிரி உங்கள் சூழ்நிலை இருந்துச்சு அப்படிங்கிறத நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கான மொத்த பதிலும் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எங்களோட லைஃப் எப்படி வந்துச்சு என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் வீடியோ போடுவோம். ஸோ இன்றைக்கி எங்களுடைய லவ் ஸ்டோரி பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். எங்களோட லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களோட மேரேஜ் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31 2019 அன்னைக்கு தான் எங்கள் மேரேஜ் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியே எங்களோட லவ் வந்து 6 மாதமாக லவ் பண்ணிட்டு இருந்தோம். இவங்களோட ரிலேட்டிவ் வந்து என் ஃப்ரெண்டு இவங்களோட ரிலேட்டிவ் வந்து என் ஃப்ரெண்டு. ஸோ அதன் மூலம் தான் வந்து எங்க ரெண்டுத்துக்குள்ள வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன எது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அதுதான் மெயின், அதை கண்டிப்பா கேளுங்க. இவங்க வந்து ஒரு நீயே சொல்லிடுறது, எனக்கு வாயில சொல்றக்கே வரமாட்டேங்குது, என்ன நான் சொல்ல மாட்டேன், இவங்க சொல்லுவாங்க, அதுக்கு நான் உடனே கிராஸ்ல சொல்றேன். இதுல என்னன்னா, இது என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு விடோவே சொல்லக்கூடாது, அது முடிஞ்சு போச்சு, அதனாலதான் நான் வாயில சொல்லல, இவங்கள சொல்ல சொன்னேன். அப்படி அவங்க கிடையாது, ஏன்னா நாங்க இப்ப வந்து என்னுடைய ஒய்ஃப் இவங்க அப்படிதான் இருந்தாங்க. அதனால எனக்கு அதனாலதான் அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லல, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சது, பேசலான்னு தோணுச்சு, பேசணும், அப்போதான் தெரிஞ்சது இவங்க வந்து அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வந்தது. அதுக்காக வந்து அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து எதுவுமே அதை பற்றி கேட்கல, அதை பற்றி எதுவுமே சொல்லலை, அவங்களும் அதை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லலை. சரி ஓகே, எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கும் வந்து டைம் கொடுத்தோம், சொன்ன உடனே அவங்களும் உடனே பதில் சொல்ல டைம் கொடுத்தாங்க. அவங்க யோசித்தாங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நான் டெய்லியும் போவேன், அவங்கள பார்க்கலான்னு நினச்சி பார்ப்பேன், பேசலாம்னு நினைப்பா, நான் முடியாது. ஏன்னா இவங்க ஒரு அப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, நானும் ஒரு இன்னொரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு டைம் இல்லை, அடிக்கடி மீட் பண்ண வேண்டாம், நாங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போக, இவங்க ஒரு வேலைக்கு போக அப்படின்னு. ஸோ நைட்டு ஈவினிங் டைம் வந்ததுன்னா ஒரு 7-8 மணிக்கு ஏதோ டைமில், ஏதோ ஒரு நாள் 2 நாள் தான் நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா இவங்க வீட்டுக்கு போகிற நேரத்தில். அதனால நாங்கள் அடிக்கடி எங்கேயுமே மீட் பண்ணல. ஸோ ஃபோனில் தான் அதிகமாக பேசினது பழகினது எல்லாமே. எங்களுக்கு பிடிச்சிருச்சு, சரி நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கலாம், நம்ம அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கூடாது. ஏன்னா இந்த எங்களுக்கு எத்தனையோ பேர் லவ் பண்ணி எப்படியோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அந்த லவ் வேற, அந்த கல்யாணம் வேற. எங்கள் லவ் வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இருக்கு. அப்போ என்ன ஆகுனா, நான் பேசினா வந்து சும்மா பேசுகிறான், அதாவது எதுக்கோ ஒரு காரணத்துக்காக பேசுகிறான் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. இவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க சுற்றி இருக்கிறவங்க யாரானாலும் நினைப்பாங்கன்னு நான் நினைச்சேன். எல்லாரும் பசங்க பேசுற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கும்லாம் நல்லா நினைக்கவே இல்லை. நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான், இது ஒன்று மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் நடந்த விஷயமே இது. பேசுவோம், ஆனால் வெளியில எங்கேயும் போனது கிடையாது, ஃபோனில் தான் பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். அதோட சரி, இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நைட் டைம் வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் அது பேசவே மாட்டோம், அங்கே நிற்பாங்க, பார்த்துட்டு போவாங்க. அதோட சரி, எங்கள் ஊர்லே தான், ஒரே ஊர் தான் நாங்கள் ரெண்டு பேருமே. இப்போ இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, இதனால எங்களை பற்றி யார் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல. தெரியும், எங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் சொல்கிறோம். ஏன் இந்த வீடியோ நாங்கள் மறுபடியும் போடுறோம் அவங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் எங்கிட்ட ப்ரைவேட்டாக கேட்டிருக்காங்க, உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க, லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு. அது இல்லாமல் வந்து என் பெரிய பையனோட வீடியோலாம் போட்டிருக்கப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்குதா, அப்புறம் பார்த்தா அண்ணா சின்ன பையனா இருக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய. ஏன்னா நாங்கள் லவ் பண்ணுறப்ப எனக்கு தெரியும்,
இவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படிங்கிற அது எனக்கு உண்மை தெரியும். ஸோ அது ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இவங்களை வேண்டாம் நான் ரெஜெக்ட் பண்ணல, இருந்துட்டு போகுது எனக்கு வந்து எனக்கு பையனாக நான் என் பையனாக அவங்க இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி தான் இவங்ககிட்ட நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ இவங்க அதை யோசிச்சாங்க, இப்படிலாம் சொல்கிறேன் அதை நம்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சாங்க. யோசிச்சு அவங்க ஒரு நல்ல முடிவை எடுத்து, இல்லை என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு, ஸோ அதனால் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நானும் பையன் இருக்கிறது தெரிஞ்சு தான் லவ் பண்ணேன். அதே மாதிரி கல்யாணம் அதே மாதிரி எதிர்பார்க்கல, அது வந்து கல்யாணம் நடக்குமா அப்படின்னு போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து எப்படி எங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆச்சுன்னு தெரில, அந்த டேட்டில் வந்து நாங்கள் ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயில, அதுக்கு முன்னாடி வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்ததுலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை அது நடந்தது தெரியும், அது எதுக்கு நம்ம வந்து உங்களுக்கு கல்யாணத்தை பத்தி சொல்றேன், இவங்க வீட்டுல நிறைய பிரச்சனை நடந்துச்சு. யாரு வீட்டுல இருக்கிற பிரச்சனைமா, இந்த பையன் கூட்டிட்டு போய் பாத்துக்குவானா, உன்னை வச்சுட்டு குழந்தைகளை ரெண்டு பேரும் ரோட்ல விட்டுருவோம் அப்படிங்கறது வந்து பெண்ணை பார்த்தவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் கண்டிப்பா யோசிக்கிறோம். ஒரு வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவ்வளவு யோசிக்கிறாங்க. நான் ரெண்டு குழந்தைய இருக்கிறப்ப கண்டிப்பா யோசிக்கிறேன், என்ன பெற்றவங்களும் அதே மாதிரிதான் யோசிச்சாங்க. யோசிக்கிறத விட அதை வாய் விட்டே சொன்னாங்க, வாய் விட்டெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலுமே நான் இருக்கு இவங்க மேல இருக்கிற நம்பிக்கைங்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் வந்து சொல்லப்போல எங்க கல்யாணத்தப்புல தம்பிக்கு எங்க கூட ஒரு வருஷமே இல்லவே இல்லை. எங்க வீட்டுல யாருமே பேசவே கிடையாது. பசங்க ரெண்டு பேரும் எங்க அப்பா அம்மாவே வச்சுக்கிட்டாங்க, எங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. அவங்க பசங்க இல்லாம நான் வந்து ரொம்ப நாள் தூங்காம சாப்பிடாமலாம் நல்லா அழுதுருக்கேன். அதெல்லாம் உண்மையான விஷயம்தான். ஏன்னா வந்து குழந்தைங்க இல்லை அப்படிங்கிறப்போ வந்து அந்த ஃபீல் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒர்க்குக்கு போனால் அந்த டைம் கொஞ்சம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறனால எது தெரியும், நைட்டில் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு கவலை எனக்கு இருந்துகிட்டே. ஸோ ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுலேருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கெல்லாம். இது உண்மை சத்தியமான விஷயம் எனக்கு புரிஞ்சது. இவங்க இப்படி இருக்காங்க, தம்பியை விட்டுட்டு வந்துட்டாங்க, நான் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறப்போ இவங்களோட ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த தம்பி நினைப்பு வந்து அதிகமாக வராமல் நான் கூடவே இருந்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா பேச இது பண்ணேன், நான் நல்லா பார்த்துக்குவோம் அவங்களுக்கு கொஞ்சம். சரி நம்ம பையன் அங்கே தானே இருக்கான், நம்ம கண்ணு முன்னே தானே இருக்கான், அவன் நல்லா இருக்கான், என்னைக்கா இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்துருவான் அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக எங்களோட இருந்தாங்க. நாங்களும் அதே மாதிரி லைஃப் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணி போவோம், வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், என்னைக்கா இருந்தாலும் பசங்க வந்துருவாங்க அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கையாக சொல்லவும் அவங்களும் அதே நம்பிக்கையோட இருந்து நாங்கள் லைஃப்பை மூவ் பண்ணோம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் சில பிரச்சனைகளாக தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போனோம், பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் என் வயசு கம்மி, அவங்க வயசு கொஞ்சம் ஆச்சு, ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது, என்னோட அவங்க ரெண்டு வயசு தான் அவங்க மூத்தவங்க. அதனால வந்து எனக்கு மேரேஜ் ஆகலை. ஸோ அந்த பையன் வந்து உன்னை ஏமாத்திடுவான், நீ ஏமாந்து போயிடக்கூடாது. ஏற்கனவே உன்னோட லைஃப் உனக்கு ஒன்று கல்யாணம் ஆகி அவர் கணவர் முன்னாடி இருந்த கணவர் இறந்துட்டாரு, அதனால அந்த வாழ்க்கை உனக்கு போச்சு, ரெண்டாவது வர வாழ்க்கை வந்து உனக்கு வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க சைடில் பேரண்ட்ஸ் ஃபேமிலி சைடில் வந்து யோசிச்சாங்க. அதனால தான் எங்கள் கட்டாயப்படுத்தினாங்க, வேண்டாம்ப்பா அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, வேணாம் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணது எதுக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம், சேர்ந்து வாழணும்னு நினச்சோம், அதே மாதிரி நாங்கள் பிரிய மாட்டோம், நாங்கள் சேர்ந்து தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி உறுதியாக இருந்து நாங்கள் பார்த்துக்கோ எங்கள் லைஃப் எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, உங்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர வேண்டாம், எங்கள் லைஃப் நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி நல்லா தைரியமாக நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்து எங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம். வந்துட்டு எங்கள் அம்மாட்ட சொல்ல, எங்கள் தாத்தாட்ட சொல்ல, ஒன்றும் சொல்லலை. ஏன்னா எனக்கு ரொம்ப சில ஒரே பையன். இவங்க வீட்டில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் உடனே ஏற்றுக்க கிடையாது. எங்கள் அத்தை கொஞ்சம் என்னென்னா இவங்க வந்து வீட்டுக்கு ஒரே பையன், அப்பா இல்லை, அத்தை வந்து பயந்துக்கிட்டாங்க பையனுக்கு ஏதாவது ஆயிருமோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ ஒரே ஊருங்களா, அதனால அப்படி நினைச்சு பயந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. தாத்தா வந்து இவங்க தாத்தா இருந்தாங்க இப்ப இல்ல இறந்துட்டாங்க. தாத்தா வந்து உடனே ஏத்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைக்கு என்ன வேணும் அது வேணும் இது வேணும் ஏதாவது வாங்கி கொடுங்க அது எதுக்கு அப்போ வந்து ஒரே ட்ரெஸ் தான் இருக்கும், ஒரே ட்ரெஸ் தான், மாத்திக்கிறதுக்கே துணியே இருக்காது. அப்படிதான் நான் வந்தேன் வீட்டுல இருந்து துணி எடுத்துட்டு எங்க வீட்டுல. அதுக்கப்புறம் இருக்க ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு வருஷம் ஃபுல்லா ஆச்சு வீட்டுல பேச. அதுக்கப்புறம் தான் வீட்டுல இருக்க ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஒர்க்குக்கு போய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு அப்புறம் அத்தை எல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு. ஏன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மாயி அச்சி எங்க அம்மா நான் நாங்க நாலு பேர் தான். ஸோ நாலு பேர் இருக்கிறப்போ திடீர்னு புதுசா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ அந்த எதுவுமே இருக்காது அல்லவா, ஒன் பை ஒன்னா தானே வாங்கணும். அதனால நாங்க வேலைக்கு போக அதுல சம்பாதிக்கும், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வச்சு நாங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாமே நாங்கள் அதுக்கப்புறம் தான் வாங்கிக்கிட்டோம்.
வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் கொஞ்சம் அப்படியே போச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வேலைக்கு போனால் தானே நிறையா நிறையா சம்பாதிக்க முடியும், சேர்த்திக்க முடியும், நம்ம பசங்களை கூப்பிட்டு வர முடியும், எல்லாத்தையும் நம்ம பார்த்தாகணும், நம்ம ரிலேட்டிவ் அவங்க ரிலேட்டிவ் எல்லா ரிலேட்டிவ் வந்து பார்க்க பிடிக்க பேசணும் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆச்சு. ஆனால் நாங்கள் அதை பற்றி யோசித்தோம், இவங்க என்னைக்காவது ஒரு நாள் எங்ககிட்ட பேசுவாங்க, நாங்களும் அவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல அவங்க வந்து பேசுவாங்க, நாங்கள் வந்து அவங்ககிட்ட பேசணும்னு அவங்கள எதிர்பார்க்கல.